ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சட்னி. இதை கத்திரிக்காய் மசியல், கத்திரிக்காய் கடைசல் இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி சுலபமாக குக்கர்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். இதோடையே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோடையே ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ இதை சேர்த்து வதக்கலாம். இது கூடவே ரெண்டு பல்லு பூண்டை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை சேர்த்துக்கலாம். இதோடையே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்க்கலாம். கத்திரிக்காய் காக்கில கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும் இதில். அப்புறமா நம்ம கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வைக்கலாம். 4-5 விசில் வச்செடுத்தா போதும். இப்போ 5 விசில் வச்செடுத்தாச்சு. கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு மத்தால நம்ம மசிச்சு விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. கத்திரிக்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.